மக்களே வணக்கம். நாம் தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கலாம், பீட்ரூட் ஜூஸுடைய மகத்துவங்கள் குறித்து தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன் மக்களே. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லான அப்டேட். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நான் பேர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட்ல இரும்புச்சத்து, ஃபோலேட், வைட்டமின் 12 போன்ற ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் வளமாக இருக்குங்க மக்களே. ஆகவே உடல்ல ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வதால நம்ம உடல்ல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை நன்கு விரிவடைய செய்து தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்க செய்கிறது. இதன் மூலம் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜூஸாக இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குங்க மக்களே. பீட்ரூட் ஜூஸை குடித்து வந்தால் கல்லீரல் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்படும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஆண்மை குறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக அமையும். ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சீராக வைத்துக்கொண்டு ஆண்மை பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருக்கும். பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரைத்து அதை அப்படியே சாப்பிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அப்படியே ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரொம்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கவே இருக்காது. ஸோ அது டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது கூட ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அது கூட அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா இது ரொம்பவே சிறப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட வெஜிடபிள்ஸ், கேரட்டு, முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் பீட்ரூட் ஜூஸை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய சர்க்கரையுடைய அளவை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. காரணம் ஏன் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது ரத்தத்தில் அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவை அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாயிடுங்க மக்களே. ஸோ எந்த விதமான நச்சுப் பொருட்களும் உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நச்சுப் பொருட்கள் இல்லை அப்படின்னாலே பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் கல்லீரல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும் போது கல்லீரல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் மாபெரும் புற்றுநோய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது. ஸோ புற்றுநோயுடைய தாக்கம் இது வந்து ஒரு மாபெரும் நோய். இந்த நோயே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடிங்க. அதை நீங்கள் குடித்து வரும்போது புற்றுநோய் செல்களுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் பரவாதவாறு பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக்கி வச்சிருக்கும். ஸோ இதனால் புற்றுநோய் மற்ற தொற்று நோய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாக்காமல் இருக்கும். உங்கள் உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மக்களே. தினமும் பீட்ரூட் ஜூஸை ஒரு டம்ளர் நீங்கள் குடிங்க, நல்ல பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு கிடைக்கும், எந்த நோய்களுமே உங்களை தாக்காது. பார்த்தீங்களா மக்களே, பீட்ரூட் ஜூஸில் எந்த அளவுக்கு மகத்துவங்கள், மருத்துவ குணங்கள், அதிசயங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த பயனுள்ள விடுதல் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.